இது நம்ம ஊர் சுற்றி சேனல். இன்றைக்கி தூங்கா நகரம் மதுரையோட துணை நகரம் என்று அழைக்கப்படுகிற திருமங்கலத்துக்கு வந்திருக்கோம். மதுரையின் துணை நகரமான திருமங்கலம் மதுரையிலேருந்து தென்கிழக்கு பகுதியில் 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் 10-15 நிமிட டிராவல் டைம்லேயும் திருமங்கலம் வந்து சேரலாம். இந்த திருமங்கலத்துக்கு ஃபேமஸான மல்லி சிக்கனை சாப்பிட்றது தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த மல்லி சிக்கன் எங்கே கிடைக்கும்னா, திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஃபீடர் ரோட்டில் ஒரு சிக்கன் கடையில் தாங்க கிடைக்கும். இந்த ரயில்வே ஃபீடர் ரோட்டில் 4 சிக்கன் கடை இருந்தாலும் நாம் இப்போ இருக்கிற இந்த சிக்கன் கடையில் மட்டும்தான் இந்த மல்லி சிக்கன் கிடைக்கும். இந்த கடையில் சீக்கிரமாக சிக்கன் எல்லாம் தீர்ந்துடும். ஏன்னா இங்கே கொடுக்கக்கூடிய சிக்கன் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறதா இங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. இந்த கடையோட உரிமையாளர் ஜாஃபர் அவர்கள் இந்த மல்லி சிக்கனை 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து நல்ல ஒரு வரவேற்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதா இங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. திரு ஜாஃபர் அவர்கள் இந்த மல்லி சிக்கனை எப்படி செய்கிறாங்க, என்னென்ன மசாலா சேர்க்குறாங்க, அப்படி எல்லாமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி இந்த மல்லி சிக்கனை சாப்பிட்டு அதை ரிவ்யூ பண்ணுவோம். கஸ்டமரோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் பேர் வந்து வினோத்குமார். நம்ம இந்த வாடிக்கையை வாங்குகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா திருமணத்தில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் இந்த கடையில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டலில் இருக்கிற அந்த நான்வெஜ்ஜில் வந்து 65 போன்லெஸ் இந்த மாதிரி போட்டால் கூட நம்ம மாமா கடைக்கு ஈடாகாது. ஏன்னா இது தரமாகவும் இருக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி எந்த விதமான அந்த பழைய சிக்கன்லாம் வச்சு எதுவுமே போடுறதில்ல. மாமா எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் போடுவாங்க. ஃபேமிலிஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. கம்மியான ரேட்டு, தரம் நல்லாயிருக்கும். 100% வந்து நம்பிடுவாங்க. இங்கே தரக்கூடிய மல்லிச்சிக்கன் சாப்பிடுவீங்களா? மல்லிச்சிக்கன் சாப்பிடுவோம். அது வந்து மாமா இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணாரு. சரிமா நான் ஆமாம் ஒரு 2 நாளாக ப்ராப்ளமாக இருந்தேன். அந்த சிக்கன் வந்து ஒரு பீஸ் தான் எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் சாப்பிட்றது அவங்களுக்கு தெரியும். அதில் அந்த ஜீரணம் எல்லாமே வந்து கரெக்டாகிடுச்சு. அதில் என்னென்னா அவர் அந்த மல்லி எல்லாமே புதினா எல்லாமே இடித்து மிக்சியில் அரைக்காமல் இடித்து கையில் ரெடி பண்ணி போடுறாரு. வீட்டில் தான் மற்றவங்க மாதிரி வந்து வெளியே ரெடி பண்ணி இந்த கடையில் ரெடி பண்ணுறது கிடையாது. வீட்லேயே ரெடி பண்ணி இப்போ தீர்ந்துருச்சுனா கூட வீட்டிலேருந்து சொல்லி எடுத்து வந்து போடுவாங்க. நல்லாயிருக்கும். 100% சூப்பராக இருக்கும். நைட்டு கடை நினைச்சி வருவாங்க. நம்ம கடையை கொடுத்துருவோம். அதில் அவங்க போடலாம் வைக்கின்ற அவசியம் இல்லை. நம்ம ஒரு டீப் வந்து சாப்பிட்டாங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் டீப்பு நம்ம டீப் வரணும். அந்த மாதிரி நம்மளுடைய குவாலிட்டி கொடுக்கணும். இதை விட மற்றபடி இந்த வியாபாரத்துக்காக லாபத்துக்காக நம்ம செய்யலாம் கிடையாது. ஒரு நாள் ஒரு கடைக்கு வேலையை போனோம்னா என்ன சம்பளம் கிடைக்குது, அந்த சம்பளம் கிடைச்சா போதும். மற்றபடி நம்ம எதுவும் எதிர்பார்க்கலாம் கிடையாது. அவ்வளோதான். நம்ம வேறு என்ன செய்ய போகிறோம்? நம்மளால் முடிஞ்சது வரவங்க நம்ம நம்பி வரவங்களுக்கு கெடுதல் இல்லாதவங்க மட்டும் நம்ம பொருளை கொடுத்தா போகிறோம். நாளைக்கு நம்ம கடை 4 நாள் இல்லைனாலும் நமக்கு தேடி வரணும். 5 நாள் ஏன் மக்கலேன்னு சொல்லிக்காக வரணும். அந்தளவுக்கு நம்ம கொடுக்கணும். என் பேர் ஜாஃபர். என்ன ஜாஃபர்? மல்லிச்சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறீங்க? இந்த மல்லிச்சிக்கன் எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே உட்காந்து திங்க் பண்ணிட்டே இருந்தேன். நம்ம போட்டதே போடக்கூடாது, வித்தியாசமாக ஏதாவது கொடுத்து ஓப்பனுக்காக. அப்போ யூஸ் பண்ணும்போது தான் சரி, மொதல் ஒரு ட்ரிப்பு நான் வந்து மொதல் ஒரு 3 நாள் 3 ட்ரிப் நான் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறமே கடைக்கே கொண்டு வந்தேன். எடுத்ததுமே கொண்டு வரல. மொதல் ஒரு மிக்சிக்கு போட்டேன். அது போட்டு வீட்டில் பொறிச்சு சாப்பிட்டேன். அது எனக்கு செட் ஆகலை. அப்புறம் கட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு யோசனை பண்ணி பார்த்து இன்னொன்று எப்படி செய்யும்போது மறுபடியும் யோசனை பண்ணி மட்டும் செஞ்சேன். அது கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப்பு 3வது ட்ரிப் வீட்டில் போட்டு நாங்கள் ஃபேமிலியோடு எல்லாம் உட்காந்து வீட்டு கெஸ்ட்லாம் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து சாப்பிட்டு எப்படி கிடைக்கும் நல்லா இருந்ததுக்கப்புறம் தான் என் மறுபடியும் கடைக்கு வரும். எப்போவுமே எடுத்ததுமே கடைக்கு கொண்டு வர மாட்டேன். நான் முதல்ல நாங்கள் சாப்பிட்டு எங்களுக்கு ஒப்புனா தான் கடைக்கு வரும். எடுத்ததுமே கடைக்கு கொண்டு வர மாட்டேன். அதே மாதிரி இதில் வந்து நான் வந்து மசாலா வந்து இந்த சிக்கன் 65 மசாலா அஜினாமெல்லாம் போடுவாங்க. நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன். அந்த 65 பொடியே போட மாட்டேன். அதே மாதிரி மிளகா பொடி இது அது கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காஷ்மீர் வத்தல்னு சொல்லி மிளகா பொடி வரும். அது இந்த கலர் கொடுக்கும். பட் உரப்பு இருக்காது, கலர் கொடுக்கும். அதனால் அதை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி அஜினாமோட்டாலாம் கேட்க மாட்டேன். இஞ்சி விலைப்படு வந்து நான் வந்து என்ன விலை விற்றாலும் அந்த சேர்க்க வேண்டிய சேர்மான் தான் கரெக்டாக சேர்த்துருவேன். இப்போ இன்றைக்கெலாம் இஞ்சி கிலோ 200 ரூபா 250 ரூபா விற்கிது. அப்படின்னா அந்த சேர்க்க வேண்டிய சேர்மான் சேர்த்துக்குவேன். எனக்கு ஆமாம், எனக்கு 50 ரூபா கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல, சாப்பிடணும் நல்லா இருக்கணும். அந்த ஒன்று விலை குறையுமோ நம்ம அந்த 2 காசு சம்பாதிச்சுக்கிடுவோம். அவ்வளோதான். எனக்கு எனக்கு தேவை கஸ்டமர் நான் தக்க வைக்கிறேன். அதான் என்னுடைய பெஸ்ட் பாயிண்ட். வேறு ஒன்றுமே இல்லை.
அவனே 50 ரூபா கூட வந்தால் நல்லா வந்து நினைக்க போகிறான், 50 ரூபா கம்மியாக வந்தால் சும்மா சாப்பிடுவேன். எவ்வளோ நமக்கு நம்மளுடைய பாலிசி அவ்வளோதான். மல்லியில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து புதினா அதிகமாக சேர்ப்பேன், அதே வந்து ஃப்ளேவர் நல்லது. மல்லி லைட்டாக சேர்த்துக்கிடுவேன். பச்சை மிளகாவை வந்து அந்த குட மிளகாவில் நம்ம சாதாரண பச்சை மிளகா தான், அது சேர்த்துக்கிடுவேன். அது வந்து நல்லா கீறி விட்டு எண்ணெயில் வதக்கிடுவேன். லேசாக எண்ணெய் விட்டு வதக்கி விட்டு மல்லியில் அந்த காம்பிளாத அளவுக்கு இந்த இலையை மட்டும் நல்லா பிடிங்கி போட்டு நல்லா மிக்சியில் நல்லா நம்ம வீட்டில் நம்ம சட்னி வைக்கிறோம் பாருங்கள், புதினா சட்னி வைக்கிறோம்ல, அந்தளவுக்கு தண்ணியால் அரைக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக மல்லி அதையும் போட்டு அரைச்சிக்கிட்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சி இது பண்ணிக்கிறோம். முட்டை தயிர் வந்து நம்ம மிக்சியும் போடும்போது முட்டை தயிர் சேர்த்து போடுவோம். இதே மெயின் இஞ்சியோட போடு, மெயின் அதே மெயினான பொருள் இஞ்சியோட போடு, கொஞ்சம் சீரக தூள் சேர்த்து போடுவோம். வரவேற்பு எப்படி இருக்கு? இது இப்போ நீங்களே எடுத்துருப்பீங்களே, பத்து டேட்டை கேட்டிருப்பீங்க. ஆனால் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறமே அடுத்த எடுத்து வாங்குவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னமோ, ஏன்னா இப்போ அந்த புதுசான போட்டிருக்காங்க, இது வரைக்கும் திரும்ப யாரும் போடலையா, அதனால் வந்து பயப்படுவாங்க. விரும்பி சாப்பிட்டாங்கன்னா இப்போ இந்த அண்ணன் அண்ணன் எலும்பு கறியும் சாப்பிடுவார், இந்த இன்றைக்கி மல்லி சிக்கன் சாப்பிட்ருக்காரு. அது மாதிரி அடுத்தடுத்து விரும்பி சாப்பிடணும், அவ்வளோதான். புதுசாக வரும்போது கொஞ்சம் எதுவுமே கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகும். இது வந்து ஆரம்பத்தில் ஆமாம் நல்லாயிருக்கும். இது வந்து ரெண்டாவது வந்து ஹெல்த்தி ஃபுட்டு, இது வந்து ஒன்றும் தளர்ப்படி கிடையாது. ஹெல்த்தி ஃபுட்டு புதுநாமல்லாம் உடம்புக்கு நல்லது பொருள், ஒரு கேன்சருக்கு சம்மந்தப்பட்ட புதுநாமல்லி நல்லது தானே. அது புதினா சட்னி சாப்பிட உடம்பு நல்லதுன்னு வாங்கலாம், அதே வேறமே இல்லை. மற்ற அது வந்து நம்ம கெட்ட பொருள் எதுவுமே சேர்க்கல. ஜீரணத்துக்கு இஞ்சியோட கூட சேர்க்குறோம். சீரை வந்து கோழி வந்து சூடுங்குவாங்க, சீரை பிடிச்சி சாத்தமாக குளிர்ச்சி வயிற்றுக்கு பிரச்சனை வராது. அவ்வளோதான் நம்ம பொறுத்தவரை நம்ம என்னுடைய சரக்கில் வந்து உள்ளதாக தான் ஹெல்த்தி பிடி தான், அவ்வளோதான் வேறமே இல்லை. மற்றபடி கலர் பொடி கிடையாது, காஷ்மீர் வத்தல், காஷ்மீர் வத்தல் பொடி போட்டோம்னா இந்த கலர் வரும். ஆமாம் மிளகா, காஷ்மீர் மிளகா அப்படின்னு இப்போ வந்திருக்கு, 100 கிராம் 50 ரூபா. அது வந்து அந்த இந்த கலர் வரும், இந்த கலர் வரும், கலர் வரும், உரப்பு இருக்காது, கலர் இருக்கும், உரப்பு வராது. ஆமாம் வேறுன்னு கிடையாது. ரொம்ப நன்றி சூர்யா. புதினா மல்லி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா தெரியுது. மசாலா கூட இது கொஞ்சம் நல்லா காரமாக இருக்குது. பச்சை மிளகா சேர்த்து மீனில் பொறிக்கிறப்ப அதோடய காரம் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாகிடுது. இந்த மசாலா சிக்கனில் போட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கிறாங்க, 2 மணி நேரம் ஊற வச்சு தான் நமக்கு பொறிச்சு தராங்க. நல்லா இருக்குது, கிறிஸ்பியாக கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்பியாக இருக்குது. நார்மல் 65 மாதிரி இல்லாமல் மின்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா தெரியுது. தரமான சிக்கன் அது, நம்ம திருமூலத்தில் எங்கள் திருமூலத்தில் வந்து மல்லி சிக்கன் ஒரு மல்லி சிக்கன் ஒன்று தான், இவர் ஒரு ஆள் தான் மல்லி சிக்கன் டேஸ்ட்டான சிக்கன் அது, ஒரு கடையில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்கும்.